போய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாரகா. நான் மெதுசா. இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? புளிச்சாப்பம். இது என்ன புளிச்சாப்பம் என்று சொல்லி அப்பத்துக்கே கேவலமா இருக்கும் அப்படி நீங்க நினைப்பீங்க. ஆனா யாழ்ப்பாணத்துல வந்து இது ஒரு ஃபேமஸ் ஆன சாப்பாடு, எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுண்ணா. நானே எத்தனையோ தடவை செய்து தந்திருக்கிறேன். ஓம் இல்ல விடுவா மூன்று இருக்கணும். இல்லை, நான் ஒருக்கா சுட்டுனேன். என்ன சொன்னா, வாட்டாத அரிசி மாவுல சுட்டுனா அது கொஞ்சம் பிழைச்சிட்டுது. இன்னைக்கு வந்து நாங்கள் வடிவா உங்களுக்கு ஒரு புளிச்சப்பம்டா எப்படி செய்யறேன்னு சொல்லி வடிவா காட்ட போறோம்னா. இன்னைக்கு யார் சுட போற புளிச்சப்பம்? நான் தான். அவா சுட்டு அவா வந்து சாப்பிட போறேன். நான் அதுல பங்கெடுக்க மாட்டேன். அவ வேண்டிய கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பிறகுதான் சிக்கல். சரி, அப்ப நாங்கள் எல்லாம் வடிவா சுட்டு எல்லாம் உங்களுக்கு எப்படி எப்படி என்று சொல்லி எல்லாம் காட்டுறோம்னா. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புளிச்சப்பம்ன்ற ஒரு பேரை நீங்கள் கேள்விப்படுறீங்களேன்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இல்லை, இந்த கேள்விப்படுறாங்களோமா, கேள்விப்படுறாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே தெரியுமென்றாலும் ஒரு கா சொல்லுங்க. அதாவது யாழ்ப்பாணத்துலாம் கூட ஃபேமஸ். சரி, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம்ண்ணா. கையும் முளையுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமண்ணா. வாங்க போமண்டா, போங்க போங்க வாங்க. ஓ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து புளிச்சப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சரியோ, இது வந்து எங்கள்கிட்ட கூப்பன் மாவு வந்து நாங்கள் வாட்டி அரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்களேன்னு சொன்னால் முதல் பால், முதல் பாலில் பால் வந்து நாங்கள் தேங்காயிலேருந்து புளிஞ்செடுத்து வச்சுருக்கிறோம், தேங்காய் பூவிலேருந்து. அப்படியே பார்த்தீங்களேன்னு சொன்னால் நல்லா கதளி வாழைப்பழம் மூண்டெடுத்து வச்சுருக்கிறோம். இந்த கதளி வாழைப்பழம் தான் வந்து, கதளியில் என்ன வாழைப்பழம் பண்ணாலும் நீங்கள் போடலாம். இதுதான் வந்து இந்த புளிச்சப்பத்தின் சுவையை கொடுக்குறது. அப்படியே வந்து நாங்கள் அப்பச்சூடா எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படியே வந்து நாங்கள் சீனி எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படியே உப்பு மந்து எடுத்து வச்சுருக்கிறோம். என்னென்று சொன்னால் இன்னொரு இனிப்பு சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னாலும் வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் வந்து அதோட சுவை இன்னுமே கூடுமென்று சொல்லிவிடும். அதால் நாங்கள் வந்து உப்பு மடுத்து வச்சுருக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இந்த புளிச்சப்பத்தை குழைச்சிட்டு அடுத்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே, முதலாவது வந்து நாங்கள் இந்த வாழைப்பழத்தை உரித்து போடுறோம். நல்ல கதளி வாழைப்பழம், எங்கெண்டை விட்டு மரத்தில் இருந்து பழுத்த வாழைப்பழம், நல்ல இனிப்பு பழம் தெரியுமா. இந்த முறை வாழைப்பழம் நாங்கள் விற்கலை, நாங்கள் தான் வந்து எடுத்து நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் தேவையான அளவு அப்பச்சோடா, அப்பச்சோடா வந்து இந்த புளிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும். அப்படியே வந்து நாங்கள் தேவையான அளவு, தேவையான அளவில் ஒரு சொட்டு உப்பு நாங்கள் போடுறோம். இந்த உப்பு வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்று சொல்லி. அப்படியே வந்து நாங்கள் எங்கள்ட இனிப்புக்கு வந்து நாங்கள் எங்கள்ட சீனியை வந்து போடுறோம் தேவையான அளவு. என்ன புளிச்சப்பம் நல்லா இருக்கும், பேர் வித்தியாசமாக இருக்குன்ட்டு நீங்கள் நினைப்பீங்கள். யாழ்ப்பாணத்து முறைப்படி நாங்கள் செய்கிறோம், சட்டப்படி இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நாங்கள் சீனி, வாழைப்பழம், அப்பச்சோடா, உப்பு எல்லாமே வந்து ஒண்டா சேர்றக்காண்டி வந்து நாங்கள் வடிவம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓய், அப்படியே வந்து நாங்கள் புளிஞ்சு வச்சிருக்கிற பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். வாழைப்பழம் வந்து நீங்கள் எப்போவுமே அளவாக போடணும். கணக்க வாழைப்பழம் போட்டிங்களேன்னு சொன்னால் கிளம்பாது. நீங்கள் அளவாக போட்டிங்களேன்னு சொன்னால் நாங்கள் நேற்றுக்கு தோசை கடலைப்பருப்பு தோசை கிளப்பின மாதிரி டப்புன்னு கிளம்பப்படும். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நாங்கள் வடிவா குளிச்சு எடுக்கிறேன். இப்போ
சரி ஓகே பாருங்க நல்ல வடிவம் நாங்கள் பதமாக குழச்சி வச்சுட்டோம். இதை வந்து நாங்கள் என்னமோ புளிக்க விட போகிறோம். ஒரு மூன்று மணித்தியாலம் புளிக்க விட்டோம்னு சொன்னால் நல்லா பொங்கி நல்ல ஒரு சுவையான புளிச்சப்பம் வரும். நாங்கள் இப்போ மூன்று மணித்தியாலம் புளிக்க விடுவோம். புளிக்க விட்டுட்டு வந்து நாங்கள் சுட வளர்க்குறோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவம் ரெண்டரை மணித்தியாலம் நாங்கள் வடிவாக புளிக்க வச்சு நாங்கள் இப்போ இந்த நிலைமையில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்பச்சூடா போட்டு இப்போ தோசைக்கு மா குழைக்கிற மாதிரி குழைக்க போகிறோம். போடுமா அப்பச்சூடா எங்கே போடுவோம் தண்ணி அடை நான் வழியிலேயாக சரி இப்போ வடியாக கலக்கி போட்டு இதுக்குள்ள ஊற்றி நாங்கள் இந்த தோசைக்கு மா குழைப்போம். அது மாதிரி குழைக்க போகிறோம். இந்த பனிக்கு பனிக்கு என்னத்தை கொண்டு சொன்னாலும் இந்த பணுக்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு சாஃப்டாக வருமா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விட்டு வடியாக அந்த தோசைக்குமா குழைக்கிற மாதிரி குழைப்போம். சரி இந்த பதம் கணக்கு நீங்கள் யோசிப்பீங்க இந்த பதம் என்ன தோசை பதம் உண்டு இல்லை தோசை பதம் இல்லை இட்டலி பதம். நான் தோசையண்டான இட்டலியண்டான உளுந்துல தானே செய்கிறேன்ற ஒரு கட்டத்தில் சொல்லிட்டேன். இட்டலி பதத்தில் நாங்கள் வரணும் அக்கா காட்டி போடாமல் சரி பாருங்க காட்டி போட்டு முடிங்க. ஆமாம் இந்த பதம் வர நாங்கள் வடையாக தண்டி போட்டு ஒரு அரை மணித்தியாலும் இன்னும் புளிக்க விடணும். புளிக்க விட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம். சரி இப்போ வந்து முதல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்வோம் எண்ணெய் ஊற்று எண்ணெய் ஊற்றி நல்லா முதல் நல்லா பூசி விடுவோம். பேப்பர் அளவு இல்லை பேப்பர் நாங்கள் இல்லைலாம் பயம் வேண்டாம். இப்படி நாங்கள் நல்லா எண்ணெயை வந்து நல்லா பரத்தி விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை கொதிக்க விட்டுட்டு நாங்கள் புளிச்சப்பத்தை ஊற்றுவோம். புளிச்சப்பத்தோடு புளிச்சப்பமா புளிச்சப்பமா அது இப்போ நாங்கள் ஒரு கரண்டி அளவில் ஊற்றினாங்க அனுப்புனேன் எண்ணெய்க்கு ஊற்ற பிறகு ஆ நல்லா பொங்கி வர்றது என்ன செய்யணும் அமைத்து பரத்தி விட்ரு பரத்தி வளரு பரத்து மேலே போனா அவங்கிட்டு வரும். இப்போ நாங்கள் பரத்தி விட்டுட்டு சரி சுதப்பி விட்டாச்சு ஆ மூடணும் அப்படியே பரத்திட்டு மூடணும். நீ அந்த திருப்புறத நீ திருப்பணும் அளவான எண்ணெயில் ஊற்றுற முதல் வந்து இந்த சட்டி அந்த ஒரு பதத்துக்கு வர கண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாங்க இனிமேல் நாங்கள் தோசைக்கு சுடுற மாதிரி பூசி பூசி தப்பிட போகிறோம். ஓ ஓ இனிமேல் நாங்கள் கத்திரி போடுவோம் கத்திரி போவோம் அசல் கறி அது கறி போட்டு எப்பவுமே இந்த முதலாவது இந்த முதலாவது பிள்ளை நீ அடுத்த பஞ்சாட்டி கழுவி தந்துடும் நல்ல அறிவுதாரு அதுவும் பிள்ளை எங்கள்ல பிள்ளை அப்பட்டு இது நான் வளரவே இல்லை வாங்கினாங்க சன்னதியில் இப்படி எடுத்துக்கொண்டு போய் கீழே விழுவணும் அந்த மாதிரி இருக்குமா. அம்மா ட்ரெயினிங்க இனிமேல் வந்து நாங்கள் பூசி பூசியாக இருக்கோம்மா நான் பூசுறேன். இப்போ வந்து நாங்கள் அப்பத்தை வந்து ஊற்றுறோம்னா எங்கெண்ட பிளச்சிட்டோ சரியாக வந்ததோ சட்டப்படியாக வந்தது ஆனால் புகையண்ட வழியாக நாங்கள் படியாக கிளியராக எங்களை தெரிய இல்லாத நாங்கள் இருந்தோம். இப்போ வந்து மூடி விடுவோம் சரியா. அப்போ நாங்கள் திருப்புவோம்னா திருப்புங்க ஆமாம் சட்டப்படி வந்து இது உண்மைக்குமே நீங்கள் அரிசி மாவில் செஞ்சீங்கன்னாலும் நல்லா இருக்கும். சில பேர் பொறிக்கிற வினம் நாங்கள் சுடுறோம் என்னென்று சொன்னால் இந்த எண்ணெயெல்லாம் மிச்சப்படுத்தி கெடுத்து ஒரு சிக்கனமாக தானே நாங்கள் சாப்பாடு செய்யணும்னு அப்போம்மா சிக்கனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கொழுப்பும் இல்லாமல் இருக்குமா.
என்ன சொல்றீங்க? நோய் இல்லாத வாழ்க்கை. இப்போ அதுக்கா திருப்பி போட போறேன். ஏன் திருப்பி போடுறீங்க? சொல்லு காவியாட்டி. திருப்போம் திருப்போம் போடுறோம். பதட்டங்க வட்டி விளையாட்டு ஆகிடுது. இல்லை இல்லை அப்படி ஆகஞ்சிடும். இன்னொரு மூளை அதெல்லாம் தானாக கிடைச்சது. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுக்கிறேன் பாருங்க. இன்னொரு போராட்டத்தோட எடுக்கிறேன். சட்டியோட தூக்கம் தூக்கு தூக்கு இப்படியே ஒவ்வொன்றா வந்து நாங்கள் எங்கள் அக்கா சுட்டு எடுக்க போகிறோம். சரி, புளிச்சப்பமெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கும் ஆள் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்களா எப்படி இருக்கண்டு? வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. என் இல்லாட்டி உள்ளடாதோ என்ன சரி நான் சுட்டப்பம் இல்லை. ஆ சரியா வரணும் வரணும். இங்கே பாக்கி ஆசையாக தான் இருக்கா போல போய் சாப்பிட்டு பார்ப்போம். சரியா அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவோம். வட்டி ஒன்று பார்த்துக்கிறீங்க. நீங்கள் பழையினங்கள் இல்லை நல்ல ஒரு சாஃப்டா இருக்குங்க. சிக்கவே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. என்ன சொல்லுது? என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. நினைக்கிறேன் நல்ல சொத்தா இருக்கும். நல்லா இருக்கும். வாழைப்பழம் வச்சிருக்கோம். வாழைப்பழத்தோட சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதுக்குள்ளே வாழைப்பழம் போடுறதாலும் வாழைப்பழமும் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி சில சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிட பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். நம்ம சிரிக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் செஞ்சு கொடுத்தா சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அதான் நீங்கள் செய்கிறவா மாதிரி வீட்டில் சின்ன பிள்ளைகள் இல்லை சாப்பிடக்கூடிய சின்ன பிள்ளைங்களா செய்யணும். பத்தாண்டு சாப்பாடு தானே. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செய்து பாருங்க. என்ன சொல்லு வீடியோ முடிச்சா? அப்போ சரியா அவ்வளோ நல்லா இருக்கு புளிச்சப்பம். இதோட அப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். நீங்களும் வந்து இந்த புளிச்சப்பம் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்க. அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க? நான் அப்படியே முறைக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். சரி ஓகே பாய் சொல்லுங்க. பாய் பாய்.